நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி எல்லாம் இயேசுவுக்கே திருச்சபை போதகர் திரு பீட்டர் சுவாமிநாதன் அவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டு அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி வருகிறார். இவரது கருத்தாழமிக்க வேத போதனைகளாலும் வாழ்வு தரும் தேவ செய்திகளாலும் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். நீங்களும் அவருடைய தேவ செய்தியை கேட்டு பயனடையுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு அனுபவத்தை இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனும் பெற்றுக்கொள்வதே இரட்சிப்பாகும். இந்த இரட்சிப்பை அடைவதற்கு இன்றைக்கு பலவிதமான காரியங்களை இந்த உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது. விசேஷமாய் மதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவைகள் எல்லாம் ஒரு மனிதன் இரட்சிப்பு அடைவதற்கு அல்லது அவனுடைய ஆத்மாவானது இறைவனோடு கூட ஐக்கியப்படுவதை தான் இரட்சிப்பு என்று சொல்கிறோம். ஒரு பாவமான ஒரு மனிதன் அல்லது பாவத்திலேயே பிறந்திருக்கிற ஒரு மனிதன் பாவமே இல்லாத ஒரு பரிசுத்த தெய்வத்தோடு கூட எப்படி ஐக்கியப்பட முடியும்? தேவனோடு கூட எப்படி ஐக்கியப்பட்டு அவரோடு கூட உறவு கொள்ள முடியும்? இது எந்த விதத்திலும் முடியாத ஒரு காரியம். ஆனால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மதங்கள் என்று சொல்கிறோமே, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த கிறிஸ்துவ மதம் கூட சேர்த்து தான் சொல்கிறேன், மதங்கள் என்று தலைப்பிலே நாம் பார்க்கும் பொழுது மதங்கள் நல்ல காரியங்களை போதிக்கின்றன, நல்ல வழிகளை குறித்து சொல்கின்றன. எப்படி ஒரு மனிதன் நல்ல வழியாக நடக்க முடியும் என்று சொல்லி பலவிதமான போதனைகளை பலவிதமான நல்ல காரியங்களை மனிதனுக்கு அவைகள் எடுத்து சொல்கின்றன. ஆனால் கிறிஸ்தவமும் அப்படிப்பட்டது ஒன்று அல்ல. கிறிஸ்தவம் என்பது வேறு, மதங்கள் என்பது வேறு. மதங்கள் எல்லாமே ஒரு காரியத்தை சொல்கின்றன, இறைவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இறைவனோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரு ஆத்மா ஒரு பாவத்திலேயே பிறந்திருக்கிற ஒரு மனிதன் இறைவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு லிஸ்டை மதங்கள் போட்டுக்கொண்டிருக்கின்றன. வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு உலகம் ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. அநேக இடங்களிலே ஞானம், தெளிந்த அறிவு, எங்கெங்கெல்லாம் என்ன எந்தெந்த காரியத்தை செய்ய முடியும், எப்படியெல்லாம் செய்ய முடியும், கடவுளை அடைவதற்கு என்னவெல்லாம் வழிகள் உண்டு என்று சொல்லி அநேக ஞான பைத்தியமாக அநேக ஞான போதனைகளை நாம் பார்க்கிறோம். கடவுளுக்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்னுடைய பாவம் தீர்ப்பதற்கு அல்லது பாவத்தினுடைய பரிகாரமாக அந்த இறைவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு அநேகர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போய் என்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு, அங்கு ஸ்நானம் பண்ணினால் எனக்கு பாவம் நிவர்த்தி ஆகிவிடும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை. இன்னொரு கூட்டத்தார் பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அநேக பலிகளை செலுத்த வேண்டும், கடவுளுக்கு பலி செலுத்தி ஆட்டுக்கடா அல்லது கோழி இரத்தம் அல்லது ஆட்டு இரத்தம் காளையின் இரத்தம்
இப்படி அநேக மிருகங்களை பலி செலுத்தி இரத்தத்தை சிந்த வேண்டுமா? அதற்கும் மனிதன் தயாராக இருக்கிறான். என்று சொன்னால் பாவத்தை போக்குவதற்கு மனிதன் பல வழிகளை கண்டுபிடித்து இருக்கிறான். கடவுளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் மனிதனுடைய கேள்வி. என் பாவத்தை போக்குவதற்கு கடவுளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? காணிக்கையை செலுத்த வேண்டுமா, அல்லது அநேக பொருத்தனைகளை செலுத்த வேண்டுமா, அல்லது அங்க பிரதஷ்டனம் செய்து என்னுடைய பாவங்களை நான் போக்கிக் கொள்ள முடியுமா, அல்லது என்னுடைய பாவத்திலே நான் சேர்த்து வைத்திருக்க எல்லா பாவத்திற்கும் சேர்த்து தண்டனை வராமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த கடவுளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மனிதன் அதற்காக விரதம் இருக்க தயாராக இருக்கிறான். ஆனால் பாவத்தை விடுவதற்கு அவன் தயாராகவில்லை. எந்த ஒரு தியாகமான ஒரு செயலையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறான், பக்தியான செயல்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் தன்னுடைய பாவத்தை விட்டு ஓய்வதற்கு அவன் தயாராக இல்லை. மனம் திரும்புவதற்கு அவன் தயாராக இல்லை. அதனால் ஒருவேளை அநேகருக்கு நோய் வருகிறது. நோய்கள் வந்தவர்கள் அவர்கள் கேட்கிறார்கள், என் நோய்க்கு என்ன பரிகாரம், என்னுடைய நோய்க்கு என்ன பரிகாரம், நான் இவ்வளவு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேனே, இந்த நோய் தீர வேண்டுமென்றால் கடவுளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், கடவுளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் அநேகருக்கு கேள்வி. கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை போக்க நான் கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டும்? பிராயச்சித்தம் என்ன செய்ய வேண்டும்? ஐயோ, என்னுடைய வாழ்க்கையிலே சாபம். அநேக குடும்பத்தில் பாருங்கள், சாபம் இருந்து கொண்டே இருக்கும். தலைமுறை தலைமுறையாக தலைமுறை தலைமுறையாக ஒற்றை தலைவலி ஒரு குடும்பத்தில் வந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், மூதாதையர்லேருந்து கடைசி வரைக்கும் ஒற்றை தலைவலி வந்து கொண்டே இருக்கும். அல்லது கண் குருடாகவே ஏதாவது ஒரு குழந்தை பிறந்து கொண்டே இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு பலகீனத்தோடு கூட ஒரு சந்ததி பிறந்து கொண்டே இருக்கும். அல்லது திருமணம் நடக்காத பெண்களாகவே இருப்பார்கள். அல்லது குழந்தை பேறு இல்லாதவர்களாகவே சந்ததிகள் காணப்படுவார்கள். இந்த சாபம் தொலைய நான் அந்த கடவுளுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்தால் என்னுடைய சாபம் தொலையும், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபம் தொலைய வேண்டும் என்று சொன்னால் நான் கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்றைக்கு மதங்களும் மனிதனும் கேட்குற கேள்வி. மதங்கள் அநேக லிஸ்ட்டு போட்டுக்கொண்டு கடவுளுக்கு இதை செய், இந்த பிராயச்சித்தத்தை செய், இந்த பொருத்தனை நிறைவேற்றிக்கொள், இப்படி கடவுளுக்கு பொருத்தனை பண்ணிக்கொள், கடவுள் உனக்கு நன்மை செய்வார், இந்த காரியத்தில் நீ இப்படி வேண்டிக்கொள், 40 நாள் விரதம் இரு, அல்லது 30 நாள் விரதம் இரு, அல்லது ஏதாவது ஒரு பரிகாரங்களை அநேகர் சொல்கிறார்கள். இதை வைத்து கொண்டு பணம் சம்பாதிப்பவர்களும் அதிகம். இந்த பாவத்துக்கு நிவர்த்தி செய்யும்படியாக, நோய்க்கு நிவர்த்தி செய்யும்படியாக, தரித்திரத்துக்கு நிவர்த்தி செய்யும்படியாக இன்றைக்கி மனிதன் பணத்தை தண்ணி போல செலவழிப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் வேதம் காட்டுகிற வழியே வேறு. வேதம் இதை செய் அதை செய் என்று மனிதனிடத்திலே சொல்லவில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நான் கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலாக கடவுள் என்னுடைய எனக்காக என்ன செய்து இருக்கிறார் என்பதை பார்க்கும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறது. கடவுளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பது அல்ல கேள்வி, கடவுள் எனக்காக என்ன செய்து இருக்கிறார் என்பதை விசுவாசித்து நம்புவதில்தான் நம்முடைய வெற்றியை அடங்கியிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. எஸ், நாம் பிறக்கும் போதே பாவிகளாக தான் பிறக்கிறோம். ஆனால் அந்த பாவத்துக்கு விமோச்சனம் யார் செய்வது? இந்த பாவத்துக்கு விமோச்சனம் யார் செய்வது? உங்களால் நிறைவேற்ற முடியுமா, அல்லது என்னால் நிறைவேற்ற முடியுமா? அந்த அக்னி கடலாகிய நரக அக்னியிலே உன்னுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் பங்கு அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதத்தினுடைய பின்பகுதியையும் நாம் பார்க்க மிக முக்கிய கடமைப்பட்டுள்ளோம். அதைத்தான் இன்றைக்கு தியானிக்கிறோம். இந்த வேதத்தினுடைய பின்பகுதி என்ன சொல்கிறது? தேவனுடைய கிருபை வரமோ,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எப்படி நித்திய ஜீவனோ அதுபோல் நித்திய மரணம். இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் அந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவனை மீட்டு எடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் அத்தனை பேருக்காகவும் ரத்தம் சிந்தியிருக்கிறார். நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் முன்னமே உங்களுக்கு சொன்னபடி கடவுளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதை சற்று நிறுத்திவிட்டு கடவுள் எனக்காக என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் எனக்காக என்ன செய்து நிறைவேற்றி இருக்கிறார், என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவரிடத்திலே என்ன பரிகாரம் இருக்கிறது, என்னுடைய நோய் குணமடைய ஆண்டவரிடத்தில் என்ன பரிகாரம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரம் அது ஒழிய என்ன பரிகாரம் ஆண்டவர் வைத்திருக்கிறார், என் குடும்பத்திலே சாபம் இருக்கிறதே அது நீங்கிறதுக்கு ஆண்டவரிடத்திலே பரிகாரம் இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கும் பரிகாரம் இருக்கிறது. ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை உங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார். அதனை பார்க்கக்கூடிய கண்கள் தான் நமக்கு தேவை. இன்றைக்கு நான் அந்த காரியங்களை உங்களோடு கூட ஷேர் பண்ண இருக்கிறேன். முதலாவதாக 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5:21 ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் நீதி ஆகும்படிக்கு, அவருக்குள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாம் அவருக்குள் நீதி ஆகும்படிக்கு பாவமே அறியாத அவரை நமக்காக கடவுள் பாவம் ஆக்கினாராம். பாவத்தினுடைய தண்டனை, கோர தண்டனையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து முடிக்க வேண்டும், கடவுள் செய்து முடிக்க வேண்டும். உனக்காக எனக்காக அவர் அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணத்தை விசுவாசித்தால் போதுமானது. ஜஸ்ட் பிலீவ். ஆண்டவர் நிறைவேற்றி முடித்த அந்த செயலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக நீங்கள் போய் பெரிய புண்ணியம் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் நிறைய புண்ணியம் செய்ய வேண்டுமா, என்னுடைய பாவம் தீர்வதற்கு புண்ணியம் செய்ய வேண்டுமா? எந்த புண்ணியமும் தேவனுடைய பார்வையில் எடுபடாது. ஏன் என்று சொன்னால், தேவன் தெளிவாக சட்டத்தை போட்டிருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம்தான். அதை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் உங்கள் மீது என் மீது இறைவன் அன்பு வைத்தபடினாலே, கர்த்தர் அன்பு வைத்தபடினாலே அந்த தண்டனையை, அந்த கோர தண்டனையை தானே நிறைவேற்றும்படிக்கு இந்த உலகத்திலே மகனாகவே வந்து பிறந்து, தானாகவே இந்த உலகத்திலே வந்து மகனாக பிறந்து சிலுவையிலே உங்களுடைய அந்த தண்டனையை அனுபவித்து அந்த கோர மரணத்தை சந்தித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் தான் கடவுள் என்பதை நிரூபிக்க உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் பரலோக ராஜ்யத்திலே அவர் வீற்றிருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதற்கு அநேக விஞ்ஞான நிரூபங்கள் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் சொல்லப்போனால் நேரம் போதாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்கள் பாவத்தினுடைய தண்டனையை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அந்த இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கோழி இரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டு இரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, எந்த இரத்தமும் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, எந்த விதமான பரிகாரமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே உங்களுக்காக பரிகாரம் செலுத்தப்பட்டு இருக்கிறது. அதான் சத்தியம். அவர் செய்து முடித்ததை நம்புவதற்குத்தான் மனிதன் கட்டளையிடப்பட்டிருக்கிறான். கர்த்தராக இயேசு கிறிஸ்து கடவுளாகவே இந்த உலகத்திலே நடமாடினார், மனிதனாகவே நடமாடினார். 100% அவர் மனிதன், 100% அவர் தேவன். இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தபோது மனிதனுக்காகவே இந்த உலகத்திலே வாழ்ந்தார், மனிதனைப் போலவே வாழ்ந்தார். தன்னுடைய தெய்வீகத்தை எல்லாம் அடக்கி கொண்டிருந்தார். ஆனால் சிலுவை மரணம் வந்தபொழுதோ எல்லா கைகளும் கட்டப்பட்டவராய், உனக்காக எனக்காக எல்லாவற்றையும் பொறுமையோடு கூட சகித்தவராய் காணப்பட்டார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு தண்டனைக்கு, நரகத்தினுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடாதே என்பதற்காக தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு காரியம் வந்துவிடக்கூடாதே என்பதற்காக
ஆண்டவர் அந்த தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டார். நீங்கள் பாவத்தினுடைய தண்டனையான அந்த இரண்டாம் மரணமாகிய அக்னி கடலிலே தள்ளப்படுவதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதான் சத்தியம். இதை குமாரனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் இந்த தண்டனையிலிருந்து அவன் விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறான். இதை விசுவாசிப்பாயானால் இது நாள் வரைக்கும், ஒருவேளை இதை கேட்குற உங்களுக்கு என்ன வயதோ எனக்கு தெரியாது, ஒருவேளை 20 வயதாக இருக்கலாம், அல்லது 60 வயதாக இருக்கலாம், அல்லது 30 வயதாக இருக்கலாம், அல்லது 35 வயதாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம், இந்த நாட்கள் வரைக்கும் நீங்கள் செய்த அக்கிரமங்கள், நீங்கள் செய்த துரோகங்கள், நீங்கள் செய்த மீறுதல்கள், நீங்கள் செய்த எல்லா காரியங்களுக்கான தண்டனையை அவர் அனுபவித்திருக்கிறார். அவர் அனுபவித்து விட்டார். உங்களுக்கு தண்டனை இல்லை, பாவம் மன்னிப்பு இயேசுவினிடத்தில் பூரணமாய் உண்டு. இயேசுவே, நான் பாவியாய் இருக்கிறேன், எனக்கு நீரே பரிகாரி என்று சொல்லி நீங்கள் அவரிடத்தில் அறிக்கை செய்வீர்களானால், இன்றைக்கே பாவிகள் என்ற பட்டியலிலிருந்து உங்களுடைய பெயர் நீக்கப்பட்டு நீதிமான்கள் என்ற பட்டியலிலே உங்கள் பெயர் சேர்க்கப்படுகிறது. அறிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு பிராயச்சித்தத்தை செய்து முடித்திருக்கிறார் சிலுவையிலே. இரண்டாவதாக, நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், நீண்ட நாள் நோய் குணமாகவில்லை, என்ன செய்வது? நோய்க்கு நான் ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டுமா? கடவுளுக்கு ஏதாவது பொருத்தனை செய்து நிறைவேற்ற வேண்டுமா? அப்பொழுதுதான் என்னுடைய நோய் குணமாகுமா? எவ்வளோ நாளாக இந்த நோயினால் அவதிப்படுகிறேனே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சிலுவையிலே மருந்து வைத்திருக்கிறார். அதிலும் ஆண்டவர் உங்களுக்கு பரிகாரத்தை நிறைவேற்றியிருக்கிறார். இரண்டாவதாக, அந்த பரிகாரத்தை, இரண்டாவது பரிகாரமாக அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 8:16-17 இரண்டு வசனங்களை நான் வாசிக்க கேட்பேன். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் தாமே நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவரை வாரினால் அடிக்கப்பட்டு பிறகுதான் சிலுவையிலே அவரை ஆணி வைத்து அடித்தார்கள். 39 முறை சவுக்கினால் அடித்திருக்கிறார்கள். கொடூரமான, அது சவுக்கு என்று சொன்னால் கொடூரமான ஒரு தண்டனை. யூதர்கள் முறைப்படி அந்த அடிக்கின்ற அந்த சவுக்கிலே ஈய குண்டுகளை வைத்து அதில் முள்ளு மாறி குண்டுகளை உருவாக்கி ஒவ்வொரு முறை அடிக்கும் போதும் சதை அப்படியே பீத்து கொண்டு வருமா? அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 அடிகள் அடிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றப்பட்ட பின்பு அவரை 5 இடத்திலே ஆணிகளால் கடவாடப்பட்டிருக்கிறார். அவருடைய சரீரத்திலே 5 இடங்களிலே ஆணி காயங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 44 காயங்களை இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சுமந்திருக்கிறார். தன்னுடைய சரீரத்திலே அவர் சுமந்திருக்கிறார். அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலேயே குணமாக்க முடியாத நோய்கள் என்று சொல்லி அநேக நோய்கள் இருக்கிறது. அவர்தாமே நம்முடைய நோய்களை சுமந்தார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நீங்கள் நம்புவீர்களானால், இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், என்னுடைய நோய்களை அவர் சுமந்தாரா? என்னுடைய நோய்களை அவர் சுமந்தாரா? ஆம், உன்னுடைய நோய்களைத்தான் அவர் சுமந்திருக்கிறார். உனக்குத்தான் பரிகாரம் தேடி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற, நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய நோயிலிருந்து தேவன் அவர்களை பரிபூர்ண விடுதலை கொடுத்து, ஆண்டவர் அற்புதமான விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். கல்வாரி சிறுவையிலே
கர்த்தர் உங்களுக்காக செய்து முடித்த காரியங்களை நம்பத்தான் நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, என்னுடைய குடும்பத்தில் தரித்திரம், எத்தனை பேர் குடும்பத்தில் இல்லாமை, குறைவு, பட்டினி, இது மிகப்பெரிய ஒரு சாபம். எப்பொழுது ஆதாம் தேவனுடைய பிரமாணத்தை மீறி பாவம் செய்தானோ அப்போதே இந்த உலகத்தின் மேல், அறிந்து கொள்ளுங்கள், இந்த மனித சமுதாயத்தில் சாபக்கேடாக இல்லாமை, குறைவு, பட்டினி, தரித்திரம் வந்தது. இதற்கு என்ன பரிகாரம் நாம் செய்ய வேண்டும்? இன்றைக்கு மதம் கேள்வி கேட்கிறது, நீ இந்த காரியத்தையெல்லாம் செய், உனக்கு செல்வம் கொழிக்கும், இத்தனை நாட்கள் விரதம் இரு, உனக்கு செல்வம் கொழிக்கும், உன்னுடைய பணத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்தந்த காரியங்கள் வாங்கி கடவுளுக்கு செலுத்து, உன்னுடைய வீட்டிலே செல்வம் கொழிக்க ஆரம்பிக்கும், நீ இவ்வளவு காணிக்கை போடு, உன் வீட்டிலே செல்வம் கொழிக்க ஆரம்பிக்கும், வேண்டிக்கொள், கடவுளுக்கு வேண்டிக்கொள், பொருத்தனை பண்ணிக்கொள், செல்வம் கொழிக்க ஆரம்பிக்கும். நோ, இல்லை. வேதம் மிக தெளிவாக இதற்கும் நல்ல ஒரு பரிகாரத்தை சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மனிதனுடைய பாவத்தை மட்டுமல்ல, அவனுடைய நோய்களை மட்டுமல்ல, அவனுடைய தரித்திரத்தை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். மூன்றாவது பரிகாரமாக, உங்களுக்கு ஆதாரமாக இந்த வேத வசனத்தை வாசிக்க நான் விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8:9 வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐசுவரியம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐசுவரியவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு வறுமையின் பிடியிலே நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறவங்க இருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். பொல்லாத கொடிய தரித்திரத்திலிருந்து ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு பரிகாரம் தேடி வைத்திருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும்போது நிர்வாண கோலமாய் தொங்கினார். ஏன், அவருக்கு உடை இல்லையா? ஏன், அவ்வளவு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவரா? அவ்வளவு தரித்திரரா அவர்? வேதம் அவரை தரித்திரர் என்று சொல்லவே இல்லை. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், கவனித்தீர்களா, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் உங்களுக்காக தரித்திரர் ஆனாரே. ஏன் நமக்காக அவர் தரித்திரர் ஆக வேண்டும்? நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு, நீங்கள் செல்வந்தவர்களாய் ஆகும்படிக்கு, பணக்காரர்களாய் ஆகும்படிக்கு, இந்த உலகத்திலே நீங்கள் சௌக்கியமாய் வாழும்படிக்கு, நீங்களும் நானும் இந்த உலகத்திலே சந்தோஷமாய் சமாதானமாய் இந்த உலகத்திலே வாழும்படிக்குத்தான் அவர் சமாதானத்தை இழந்து போனார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் குடும்பத்திலே இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி ஒரு சுக வாழ்வு, தரித்திரம் நீங்கி ஒரு செழிப்பான ஒரு வாழ்வு, ஒரு மங்களகரமான ஒரு வாழ்வு, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வு நம்முடைய குடும்பத்திலே மலர வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிர்வாண கோலமாய் தரித்திரரை போல தொங்கினார். ஆனால் அவர் தரித்திரர் அல்ல, அவர் தரித்திரர் அல்ல, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். வேதம் அவரை திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஒரு இடத்துல வேதத்தில் நாம் பார்க்கிறோம், பூமியும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. அவருடைய பரலோக ராஜ்யத்திலே பரலோகத்தை குறித்து வேதம் சொல்லும்போது வீதியெல்லாம் தங்க வீதி, யோசிச்சு பாரு, ரோடெல்லாம் தங்கம்மா. நம்ம தார் ரோடு போடுறதுக்கே கஷ்டப்பட்டுருக்கோம், தார் ரோடு போடுறதுக்கும் சிமெண்ட் ரோடு போடுறதுக்கும் நம்ம அவ்வளோ பணத்தை கோடி கணக்காக செலவழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பரலோகம் தங்க வீதியாகவே இருக்கிறதா? யோசித்து பார். ராஜாவினுடைய மாளிகை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அற்புதமாக
அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறவர். உங்களுக்காக எனக்காக அந்த சிலுவை மரணத்திலே, அந்த சிலுவையிலே தரித்திரரானார், ஒன்றுமில்லாமல் போனார். ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் ஒன்றுமில்லாமல் இருக்கும்படியாக அல்ல, எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கும்படியாகத்தான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து என்னுடைய தரித்திரருக்கு பரிகாரம். அவரே, நீரே என் பரிகாரி என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்த்து கூப்பிடும்போது, நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக ஆகப் போகிறது உறுதி. அதில் சந்தேகமே இல்லை. இதற்காக நீங்கள் கடவுளுக்கு எந்த பரிகாரமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மதங்கள் பரிகாரங்களை செலுத்த சொல்லுகிறது, உலகத்தினுடைய ஞானம் பரிகாரங்களை செலுத்த சொல்லுகிறது, உலகத்து மனிதர்கள் பரிகாரங்களை செலுத்த சொல்லுகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமோ, கர்த்தர் உனக்காக எனக்காக என்ன பரிகாரம் செய்து வைத்து இருக்கிறார் என்பதை பார்க்க சொல்லுகிறது, அந்த கண்களிலே பார்க்க சொல்லுகிறது, விசுவாச கண்களிலே அதை பார்க்க சொல்லுகிறது. அன்பானவர்களே, கடைசியாக ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து உன்னுடைய சாபத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய தகப்பன் பாவம் செய்திருக்கலாம், அவர்களுடைய பாவம் பிள்ளைகளை அடிக்கலாம், அல்லது தாத்தா பாட்டி அந்த மூதாதையர்கள் பாவம் செய்திருக்கலாம், அந்த பாவம் மூன்றாம் நான்காம் தலைமுறை இடத்திலே ஒருவேளை கேட்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த மூன்றாம் நான்காம் தலைமுறையிலே ஒருவேளை நீங்கள் இருக்கலாம், ஆனால் இயேசுவை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். இந்த தலைமுறையிலே நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மட்டுமல்ல, உங்களுடைய நோய்களை மட்டுமல்ல, உங்களுடைய தரித்திரத்தை மட்டுமல்ல, உங்கள் குடும்ப சாபத்தையே, தலைமுறை சாபத்தையே தன் மீது சுமந்து தீர்த்திருக்கிறார். உங்களுக்கு விடுமோட்சம் உண்டு. இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக என்னவெல்லாம் செய்து முடித்தார் என்பதை நான்கு காரியங்கள் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு நாம் தியானித்தோம். அந்த நான்கு காரியங்களை அறிந்து கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். இயேசுவே என் பரிகாரி என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, நான் பாவியாயிருக்கிறேன், எனக்கு பரிகாரம் இல்லை, ஆண்டவரே நீரே என்னுடைய பரிகாரி என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து, என் பாவங்களையெல்லாம் மன்னியும் ஆண்டவரே, இதுநாள் வரைக்கும் அறிந்தோ அறியாமலோ செய்துவிட்ட பாவங்கள், என்னுடைய மூதாதையருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு உங்கள் ஆத்மாவுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்கள் என்று சொல்லி உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இந்த ரட்சிப்பின் அனுபவம் தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவசியம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்ட யாராக இருந்தாலும் சரி, பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிப்பீராக. கர்த்தாவே, இவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும்போது, நீரே பரிகாரி என்று சொல்லி அறிக்கை செய்யும் போது, உம்மை ஏற்றுக்கொள்ளும் போது, கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில வந்து பலிக்கும்படியாய். இயேசுவை நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மேலும் விவரங்களுக்கு போதகர் என் பீட்டர் சுவாமிநாதன், எல்லாம் இயேசுவுக்கே திருச்சபை, நம்பர் 41, நாகப்பட்டினம் மெயின் ரோட், ஆர்ச் அருகில், வேளாங்கண்ணி 611111, செல்போன் 9842539315515. இன் இங்கிலீஷ், பாஸ்டர் என் பீட்டர் சுவாமிநாதன், ஆல் டு ஜீசஸ் சர்ச், நம்பர் 41, நாகப்பட்டினம் மெயின் ரோட், நியா ஆர்ச், வேளாங்கண்ணி 611111, செல்போன் 9842539515, இமெயில் அட்ரஸ் swaminathan4jesus@gmail.com. God bless you.